Hello, hi friends, welcome back to my channel, Leni's Tasty World. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பப்பாயா தோரம். இது வந்து சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம பப்பாளி வந்து பழுக்க வச்சு பழமா சாப்பிட்டுருக்கோம். இது பச்சை காய் வந்து கூட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து மூணு சின்ன சைஸான பப்பாளி தான் எடுத்திருக்கேன். பச்சை பப்பாளி சின்ன சைஸில் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவிட்டு திரும்பவும் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப குட்டி பப்பாயா எடுத்தனால உள்ளாடி சீட்ஸில் இருந்தாலும் அந்த சீட்ஸ் சின்னதாக ஃபார்ம் ஆகும்ல, அதெல்லாம் கத்தி வச்சு சீவி தள்ளிக்கோங்க. இந்த மாதிரி சீவி தள்ளிட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பீட்ரூட் துருவோம்ல, அது வச்சு துருவி எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு துருவுனதுக்கப்புறமா கேபேஜ் மாதிரி இருக்கும் பாருங்க. இப்போ எல்லாம் துருவி எடுத்தாச்சுன்னா பார்க்குறதுக்கு கேபேஜ் மாதிரி உதிரி உதிரியாக ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப மெலிசாவும் வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானது கூட. இப்போது நான் அரை கப் துருவன தேங்காய் மிக்சி ஜாரில் சேர்க்க போகிறேன். சேர்த்தாச்சு. இது கூடவே கால் டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், கடைசியாக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து பல்ஸ் மோடில் போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க, சதைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மூணுலேருந்து நாலு வாட்டி சதைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நர நராக இருக்கணும், அப்போ தான் தோரத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அரைஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் ஒரு டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் கடுகு சேர்க்கணும். கால் டீஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். கடுகு போட்டு ஆரம்பித்தாச்சு பாருங்கள். நம்ம போட்ட கடுகு அவ்வளோ முழுசாக பொட்டினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்க்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க பப்பாயா சேர்க்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ இதில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இது தோரன் குழம்பாக எடுக்க போகிறதுல தோரனை தான் எடுக்க போகிறோம். அதனால் ரெண்டு டேபிள்ஸ்பூன் தண்ணி போதும். கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சுக்கோங்க, இருந்து வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும். பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பல்ஸ் மோடில் போட்டு அடிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நான் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆகட்டும், கொஞ்சம் வேகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது. இப்போது நல்லா ரெடி ஆகியாச்சு நம்மளோட பப்பாயா தோரன். இவ்வளோ தான். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சாதத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பொரியல். கண்டிப்பாக ஹெல்த்தியான பப்பாயா வச்சு எல்லோரும் உங்கள் வீட்லேயும் இந்த பப்பாயா தோரன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பப்பாயா பச்சை பப்பாயா கிடைக்கிற டைம் எல்லாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியோட சந்திக்கலாம். பாய்.